நம்ம 10th புக் பாக்ஸ் க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமான கேள்வி. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிகளாக இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து 6 மொழிகள் வந்து இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் மொழியே தமிழ் மொழி தான். 2004 தமிழ் மொழியும், 2005 சமஸ்கிருதம் சான்ஸ்கிருட்டும், 2008 வந்து பார்த்தீங்கன்னா 2 மொழிகள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, இன்னொன்று வந்து கன்னடம். இந்த 2 மொழிகளுக்கும் 2013 மலையாளம், 2014 ஒடியா மொழி. இந்த மொழிகள், இந்த 6 மொழிகள் தான் இதுவரைக்கும் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள். இந்த செம்மொழிகள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்பாங்கன்னா, அதை ரொம்ப பழமையான, அதே மாதிரி தனக்குன்னு ஒரு இலக்கண வரையறையை கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள், எந்த ஒரு மொழிகள்கிட்டையும் கடன் வாங்காமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழிகள், இதுக்கு தான் செம்மொழிங்கிற அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த மத்திய அரசுடைய அலுவல் மொழியாகவும் மாநில அரசாகவும் அலுவல் மொழியாகவும் எந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கூறுது. ஆர்டிக்கல் 343 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய அலுவல் மொழியும், ஆர்டிக்கல் 345 வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய அலுவல் மொழிகள் பற்றியும் குறிப்பிடக்கூடிய விதிகள். இது அலுவல் மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்.